Hi guys, this is Sukir. So, we are going to talk about Danny Dennis. So, we are going to talk about star and individual full of people. So, skip on our full of people. If you are going to channel the first time, click on the character, subscribe button, click on the bell button, click on the bell button, click on the bell button. We will be able to send you notifications. So, keep supporting us. Okay, we will be able to talk about it. உங்க மேல வந்து அந்த பீரை ஊத்துறாங்க.
ஸோ அப்படி ஊற்றும் போது அவங்க வந்து அகைன்ஸ்டாக அவங்க கேள்வி கேட்குறாங்க, நான் வந்து உனக்கு உங்கள் வீட்டு வேலை கிடைக்கிறது இல்லை உங்கள் பொண்ணாடியே கிடையாது, நீ வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மேலே பீரை ஊற்றுறதுக்கு அப்படின்னு. ஸோ உடனே அதுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, நீ காசுதாக வருவதானே எந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூஞ்சி வந்து அடிச்சுட்டு வந்து போயிடுறாரு. உடனே டேனிஜர்ஸுக்கு வந்து என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய அளவு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அப்போ வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து திருப்பி அந்த பார்ல வந்து அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து பர்சனலாக பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருது, எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து இவங்க வந்து இவங்களாம் வந்து சால்வ் பண்ணுறாங்க, அப்படி ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து பார்த்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சான்ஸ் கிடச்சிது, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சாரி போன இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக வந்து கிடச்சிது. இவங்க வந்து வந்து யோசித்தாங்க, இவங்க அப்போ வந்து என்ன யோசித்தாங்கன்னா இப்போ வாய்ப்பு வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்மளால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போக முடியல, அட்லீஸ்ட் இதுலேயாச்சும் போக முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இவங்க வந்து போன இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக பார்த்தாங்க. இவங்க போன இண்டஸ்ட்ரியாக எப்போ என்ட்ரு ஆகணுன்னா ஜனவரி 2011 அப்போ வந்து இவங்க போன இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேம் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து டெவலப் ஆகி போச்சு. ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து லெஸ்பியன் என்ற கேரக்டர் தான் வந்து பண்ணுறாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கூடயே வந்து அந்த நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிவிட்டு இவங்களுடைய இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாச்சு. அப்படியே உருவாகிட்டு இருக்கும்போது இவங்களும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 2014-2015 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்குறாங்க. ஸோ அது என்ன ஒரு அவார்டு பார்த்தீங்கன்னா ஏவியன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு பெரிய இப்போ ஒரு ஒரு பான் இண்டஸ்ட்ரியிலே வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து ஒரு பெரிய அவார்டை வந்து இவங்க டேனிஜர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏவியன் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த எக்ஸ்பிஐசிட் அவார்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்சிஓ அப்படின்ற ஒரு அவார்ட்ஸ் வந்து இவங்க 2014-2015-2014 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு டாப் லீடிங் பான் ஷோவாக வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிஎன்பிசினா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல், அந்த நியூஸ் சேனல்லேருந்து வந்து இவங்க சொல்கிறாங்க நம்ம டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேன் டேல்ஸ் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நியூஸில் சொல்கிறாங்க. இந்த டேன் டேல்ஸ் வந்து அப்போ வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, இப்போ அவங்களும் வந்து ஒரு இதில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்களுடைய நேம்லேயே வந்து ஒரு நிறைய பேர் வந்து ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. இவங்க ஃபேக் ப்ரொஃபைல் அப்புறம் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ்னால் அவ்வளோ வந்து மக்கள் நாலேஜ் கிடையாது ஓகேவா. அப்போ வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபோட்டோ இவங்களுடைய இமேஜஸ் இவங்களுடைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஓகே இது உண்மையாக டேனிஜர்ஸ் தம்பி வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபேக் பர்சன் வந்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து பிடிங்கிறது அரௌண்ட் 1785 சம்திங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூகுளில் ஸோ நான் பார்த்தா அந்த நிறைய வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்தாங்க. இதுக்கு வந்து டேனிஜர்ஸ் வந்து ஒரு கேஸ் போட்டு நான் கிடையாது இது வந்து தீவிரமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா 2018 ஸோ 2018 ஒரு அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஸ்டார் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் பசங்கள்லாம் டூருக்கு போகிறாங்க. அந்த பஸ்ஸில் வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்ட் சங்கீவனி ஆர்ட் அப்படியே வந்து ஒரு பெயிண்ட்டாக ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக வந்து அப்படியே போடலாம் வந்து அழகாக வரைஞ்சி அதை வந்து போட்டாங்க. அது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பேசப்படுது அவங்களை பற்றி அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபேன் பேஸ் வந்து உருவாங்க அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றியான கருத்துக்களும் வந்து டேனிஜர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நிறைய வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டெடிக்கேஷனோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட எல்லாத்துலேயும் வந்து போயிட்டுருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த சினிஃபிகர் தான் வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கிடைச்ச வாய்ப்பே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குட்டி 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 குட்டியாக ஆரம்பித்து இன்னைக்கு வந்து அவங்ககிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டை விட்டு போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து மேரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விக்டர் சிப்போலா. ஸோ அவங்கள வந்து மேரி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர் அண்ட் தென் இவங்க தான் இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேனி டேனிஸை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மேரி பண்ணிட்டார். ரீசெண்டாக கொஞ்சம் முன்னாடியே வந்து மேரி பண்ணிட்டாரு. அண்ட் தென் இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக வந்து போயிட்டு பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. அண்ட் தென் இன்னைக்கு அவங்கக்கிட்ட வந்து தனியாக ஒரு ஃப்ளைட் இருக்குது வித் லைசன்ஸோட. ஸோ அவங்க நினச்சா வந்து இப்போ அவங்க எந்த ஊருக்கு வேணால் போகலாம் எங்கெல்லாம் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து டொனேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, சேரிட்டிஸ்லாம் வந்து டொனேஷன் பண்ணி நிறையா வந்து நிறைய அவங்க போஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வந்தாங்க. ஸோ ஒரு பொண்ணாக வந்து தனியாக வெளில வந்து லவரிக்கிட்ட இருந்து
பிரிஞ்சு லவலிங் சண்டை போட்டு அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் தனியாக அவங்க வந்து ஒரு ஆர்ட் பண்ணி வரைஞ்சி மெடிக்கல் போயிட்டு அவங்க வந்து நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் போயிட்டு வாய்ப்புகளை கேட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போய் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சான்ஸை கிடச்சி பெரிய அளவு வந்ததுக்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம யாரை பற்றிலாம் பேசலாம் அப்படின்றத வந்து இங்கே அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ அண்ட் பாய். I'm an icon, man. And my girl about a 10. I should fuck her in the Benz.